ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து நைட்ல வந்து போன் நோண்டிட்டு இருப்பாங்க, இல்ல சார்ஜர் தேடுவாங்க. போன் நோண்டிட்டே இருக்கும்போது சார்ஜ் போயிடும். அடுத்ததா வந்து போன் எல்லாம் பேசிட்டோ இல்ல போன்ல கேம் விளையாடிட்டோ போன்ல ஏதாவது வேலை பண்ணிட்டோ என்ன பண்ணுவாங்க, போனை டக்குன்னு தலைகாணி கடையில வச்சுட்டு தூங்கிடுவாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இப்படி எப்படி திரும்பும் போது பெட்ல தலைகாணி கீழே இருந்து அந்த மொபைல் கீழே விழுந்துடும், கிளாஸ் உடஞ்சிடும், நிறைய மிஸ்டேக் எல்லாம் ஆகும் இல்லைங்களா. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக எங்க வீட்டுல வந்து எங்க பையன் கேட்டிருந்தான். அவன் எப்பவும் அவன் வந்து ஐடில வேலை பாக்குறான். அவன் நைட் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, மொபைல் பக்கத்துலயே வச்சுக்குவான். அந்த மாதிரி நேரத்துல சார்ஜர் தேடுறது, மொபைல் பாக்குறது அதெல்லாம் பண்ணுவான். வேலை முடிச்சுட்டு அவன் கொஞ்ச நேரம் விளையாடுவான். இதை வச்சுதாங்க அவன் விளையாடுவான். அதுக்காக அவனுக்காகவே இந்த ஒரு செட்டப் நாங்க பண்ணிருக்கோம். இது ஒன்லி 2000 ருபீஸ் தான் காச்சு. இன்னும் கொஞ்சம் பினிஷிங் இருக்கு, உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். மேல பாருங்க, மொபைல் வச்சுப்பான். அவனுடைய மொபைல் இதுதாங்க, மேல வந்து மொபைல் வச்சுப்பான். அடுத்ததா வந்து இது வந்து ஏசி ரிமோட்டு. இங்க நம்ம அங்கங்கே தேடுற அவசியமே இல்லை, ஏசி ரிமோட்டும் இதுக்கு மேல வச்சுப்பான். நம்ம திடீர்னு படுத்துட்டே இருக்கும்போது தலை வலிக்குது, வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லேடிஸ் கூட படுக்கும்போது திடீர்னு கால் வலிக்குது தலை வலிக்குதுன்னும் போது ஒரு சின்னதா ஒரு தைல பாட்டிலிங் வச்சுப்போம் எப்பவுமே. அதே மாதிரி மூ வச்சிருப்பான் பாருங்க. அவன் ரொம்ப நேரம் வேலை செய்யும் போது அவனுக்கு கால் தொங்க விட்டு வேலை செய்யறா இல்லைங்களா லேப்டாப்ல, அதுக்காக என்ன பண்ணுவோம், எப்பாவது மூ கேட்பான். அதை தேட வேணான்னு சொல்லிட்டு நாங்க இது மேலே வச்சுட்டுருக்கோம். நைட்ல தூக்கம் வராம இருக்கும்போது கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுதாங்க அவன் விளையாடுவான், விளையாட ஆரம்பிப்பான். அதுக்காக இதையுமே அவன் கிட்டே வச்சுக்கணுன்றதுக்காக எல்லாமே பாருங்க, ஒரு செட்டப்பா ஒரு ஐபோனுக்கு தேவையானது பாருங்க, ஹெட்செட்டு சார்ஜர் எல்லாமே இது மேல வச்சுக்கணுன்றதுக்காக அவனுக்காக இது 2000 ரூபாய் தாங்க ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பினிஷிங் இருக்கு, இதை செஞ்சு வச்சுக்கப்பாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா பாருங்க. இந்த கபோர்டுக்கும் இந்த கட்டிலுக்கும் இடையில இருக்கிற இந்த கொஞ்ச இடத்துல வந்து இந்த மாதிரி ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு செட்டப் நம்ம பாக்ஸ் மாதிரி செஞ்சு, இங்க பாருங்க ஒரு டிரா மாதிரி செஞ்சு நாங்க டோர் போட்டு வச்சிருக்கோம். இதுக்குள்ளயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருள் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். டோர் மூடிட்டு இந்த மேலே இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அதாவது ரிமோட், ஏசி ரிமோட் வச்சுக்கலாம், மொபைல் வச்சுக்கலாம், சார்ஜர், ஹெட்ஃபோனு, இந்த மாதிரி பொருள். அதாவது நைட்ல தூக்கம் வராம கொஞ்ச நேரம் இருக்கும்போது இந்த மாதிரி விளையாடலாம். நம்ம அன்னாசி நம்ம பெட்ரூம்ல வந்துட்டு டிவி பார்க்கும்போது கூட படுத்துட்டு இருக்கும்போது குழந்தைங்களா டிஸ்டர்பா இருக்கும், இந்த மாதிரி சைலண்டா நம்ம விளையாடலாம். கை கால் வலிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுட்டு நாங்க வந்து இங்க வந்து ஒரு பிளக் பாயிண்ட் வைக்கலான்னு இருக்கோம் சார்ஜருக்காக. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, சார்ஜர் போட்டுடுறாங்க, போட்டுட்டு நைட்ல தூங்கும் போது பிரஸ்ட் ஆயிடுது. நம்ம பக்கத்திலே இந்த மாதிரி இருந்தோம்னா டக்குன்னு நம்ம சார்ஜ் ஏறினோடனே நமக்கு தெரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா வந்து தலைகாணி கடியில மொபைல் வச்சுட்டு படுக்கிறது வந்து ரொம்பவும் டேஞ்சரானது. ஒரு சிலர் வந்து ஆன் பண்ணிட்டு மொபைல் ஆன்லயே இருந்து தூங்கிடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம பெட்டு பக்கத்திலே இருந்தா நம்ம முடிஞ்ச அளவு போன் யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கும், நமக்கும் ரொம்பவும் சேஃப்டி. ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நிறைய நீங்க பாத்துருப்பீங்க. நிறைய பேர் மொபைல் வந்து சார்ஜ் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. தூங்கும் போது என்ன பண்ணா ஓவர் சார்ஜ் ஏறிட்டு பிரஸ்ட் ஆயிடும், ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் ஆகும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் வராம தவிர்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப், சின்ன இடம் தான் இது, ஒன்லி 2000 தான் ஆச்சு ரெடி பண்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் மேல வந்து மைக் அவுட்டாலும் சரியா போயிடும், எல்லாமே ஆல்மோஸ்ட் பினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு செட்டப் சின்ன இடத்துல நீங்க வச்சுட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடு சின்ன இடத்தும் சின்ன ரூம்ல ஒரு சின்ன பிளேஸ் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு யூஸான ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு தேவையான இந்த மாதிரி பொருள் எல்லாம் நம்ம கிட்டே தூங்கும் போது டக்கு நம்ம ஏசி ஆன் பண்ணணும், அல்லது ஸ்லோவோ ஹையோ பண்ணணும்னா டக்கு நம்ம ரிமோட் எடுத்து இப்படி பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்த வந்து மொபைல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொருள் தான் டக்கு நம்ம கை கிட்டே வச்சுட்டு யூஸ் பண்றதுக்காக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பாக்ஸ் இந்த சின்ன பிளேஸ்ல இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் போட்ட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம சொல்லுங்க. இத பத்தி நீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி சின்ன பிளேஸ் இருந்தா உடனே நீங்க இந்த மாதிரி செய்ய உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.